ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த வருஷம் ஆக்ஷனில் அதிக விலைக்கு போவார், எல்லா டீம்ஸும் இவருக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு மிகவும் எதிர்பார்க்கப்படுற பிளேயர் தான் டேவிட் மாலன். தற்போது ஐசிசி T20 ரேங்கிங்ஸில் நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்க இவரை எந்த ஐபிஎல் டீம் எடுப்பாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8 ஐபிஎல் டீம்ஸில் எல்லா டீமும் டேவிட் மாலனை ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா டீம்ஸ்கிட்டையும் அதிகமான பட்ஜெட் இல்லை, அண்ட் எல்லா டீம்ஸ்க்கும் இவர் தேவைப்படவும் மாட்டார். 8 டீமில் 4 டீம் தான் ஆக்ஷனில் டேவிட் மாலனுக்கு போவாங்க, மிச்சம் 4 டீமுக்கு அவர் அவ்வளோவா தேவைப்பட மாட்டார். முதல்ல எந்தெந்த டீம்ஸ் அவரை ஆக்ஷனில் எடுக்க சான்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். SRHக்கு ஏற்கனவே 2 தண்டரிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான வார்னர் அண்ட் பேர்ஸ்டோ இருக்காங்க. இவங்க இருக்கும்போது வில்லியம்சனுக்கே லாஸ்ட் இயர் சான்ஸ் கொடுக்க கஷ்டப்பட்ட SRH டீம் டேவிட் மாலன் எடுத்தால பெஞ்சில் தான் உட்காரக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் SRH கிட்ட ப்ரைஸ் மணி கம்மியாக தான் இருக்குது, அவங்கக்கிட்ட வெறும் 10.75 crore தான் இருக்குது. இதில் இவங்க ஒரு ஃபாரினர் ப்ளஸ் 3 இந்தியன் பிளேயரை வேறு எடுக்கணும். ஸோ SRH டேவிட் மாலன் நான் பாசிபிள்னு சொல்லணும். ரெண்டாவது டீம் KKR. KKRக்கு டேவிட் மாலன் மாதிரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடச்சா நல்லா இருக்கணும் தான் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சுப்மேன் கில் கூட டேவிட் மாலன் சூப்பரான ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்கும். பட் KKR ஏன் டேவிட் மாலன் இருக்க சான்ஸ் இல்லைன்னா, அவங்கக்கிட்ட வெறும் 10.75 crore ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் இருக்குது. இதில் KKR 2 ஓவர்சீஸ் ப்ளஸ் 6 இந்தியன் பிளேயர்ஸை வேறு எடுக்கணும். இவங்க இந்த 10.75 crore 8 பிளேயர் எடுக்கணும். இதில் டேவிட் மாலன் KKR எடுக்க சான்ஸ் இல்லை. ஸோ KKR நாட் பாசிபிள் ஃபல் மாலன் தான் சொல்லணும். மூணாவது டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸ். இவங்க எப்போவுமே நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பட் திஸ் இயர் 7 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக அதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எம்ஐ கிட்ட ரிமைனிங் 15.85 crore பர்ஸ் வேல்யூ இருக்குது. மும்பைக்கு ஓப்பனிங்லாம் பிரச்சனையே இல்லை. ரோஹித், டிகா, கிறிஸ்லின், நிஷான் கிஷான் இப்படி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. எம்ஐக்கு நல்ல 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ளஸ் ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர், இதை தான் அவங்க இந்த ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுறதா இருக்கும். இதில் எம்ஐ மாலனுக்கு போனாங்கன்னா பவுலர்ஸ் எடுக்க அவங்களுக்கு அவ்வளோவா ப்ரைஸ் பத்தாது. ஸோ எம்ஐ மாலனுக்கு பிட் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மாலனுக்கு பிட் பண்ண மாட்டாங்க. நாலாவது டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். டிசி கிட்ட 12.9 crore ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ இருக்குது. இதில் அவங்க 4 இந்தியன் ப்ளஸ் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சேர்த்து மொத்தம் 8 பிளேயர்ஸை வாங்கணும். டேவிட் மாலன் எப்படியும் 10 crore மேலே தான் போவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை டெல்லி டேவிட் மாலன் எடுத்தாலும் மிச்சம் 5 பிளேயர்ஸ் எடுக்க அவங்களுக்கு பர்ஸ் வேல்யூ பார்த்தாது. ஸோ டெல்லி டேவிட் மாலன் எடுக்க சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். இப்போது எந்தெந்த டீம்லாம் மாலனை ஆக்ஷனில் எடுப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ். RR ஸ்மித் அண்ட் உத்தப்பாவை ரிலீஸ் பண்ணதுனால டாப் ஆர்டரில் அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் மணி அவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. RR கிட்ட 37.8 crore ரிமைனிங் பர்ஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ RR கிட்ட பர்ஸ் வேல்யூ அண்ட் மாலனோட தேவையும் அதிகமாகவே இருக்கிறதுனால ராஜஸ்தான் மாலன் எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர் ராஜஸ்தானுக்கு ஓப்பனிங் தான் பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. பென் ஸ்டோக், ஸ்டீவ் ஸ்மித் இப்படி நிறைய பேர் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் அது எதுவுமே அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். பென் ஸ்டோக்ஸ் மட்டும் ஒரு மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன், பட் அவரால் அது எல்லா மேட்ச்லேயும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனில் மாலன் மாதிரி ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். என்னடா சிஎஸ்கே கிட்ட காசே கம்மியாக தான் இருக்குது, அவங்க எப்போ மாலன் எடுப்பாங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கரெக்டு தான், பட் மற்ற டீம் மாதிரி சிஎஸ்கே நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்க தேவையே இல்லையே. ஒரே ஒரு ஃபாரின் ஸ்லாட தான் சிஎஸ்கே ஃபீல் பண்ணணும். அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேக்கு வாட்சன் வேறு இல்லாததுனால ஒரு பெஸ்ட்டு ஃபாரின் ஓப்பனர் தான் அவங்க இந்த வருஷம் டார்கெட் பண்ணுவாங்க. அது டேவிட் மாலனாக இருக்க அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே 10 crore மேலே போனாலும் மாலனை பிட் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டியது ஓப்பனர் ஸ்லாட்டை மட்டும்தான். ஸோ சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் டேவிட் மாலன். மூணாவது நம்ம பார்க்க போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். RCB எல்லா இயரும் பேட்டிங் சூப்பராக ஆடுவாங்க, பட் பவுலிங் பேடாக இருக்கும். பட் லாஸ்ட் இயர் பவுலிங் செமையாக இருந்துச்சு, பட் பேட்டிங்கில் நிறைய மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரியாகவே இல்லை. முக்கியமாக ஆரோன் ஃபின்ச் ஓப்பனிங்கில் தேவ்தத் பிடிக்கல் நல்லா ஆடினாலும் ஃபின்ச் எல்லா மேட்ச்லையும் சொதப்பிட்டே இருந்தார். அவர் RCB எடுத்ததே அதிரடியாக ஆடுவார்னா, பட் அவர் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ மாலன் மாதிரி அட்டாக்கிங் ஃபாரின் ஓப்பனர் RCB எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுக்கான ப்ரைஸ் மணி RCB கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க ரிமைனிங் 35.9 crore பர்ஸ் வேல்யூ வச்சுருக்காங்க. RCB எல்லா இயரும் ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க. இந்த இயர் டேவிட் மாலன் அந்த பிளேயராக இருப்பாரோ அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் விராட் அண்ட் கோ என்ன பண்ணுறாங்கன்னு. நாலாவது நம்ம பார்க்க போகிற டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப்.
எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் ஆக்ஷனில் அதிக பர்ஸ் வேல்யூ வச்சுருக்கிறது கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் தான். பஞ்சாப் கிட்டே 53.2 crore ரிமைனிங் பர்ஸ் வேல்யூ இருக்குது. பஞ்சாபுக்கு ஓப்பனிங்லாம் ப்ராப்ளம் இல்லை, ராகுல், அகர்வால், கெய்லி இந்த மாதிரி ரீடியான பிளேயர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க டேவிட் மாலன் எடுத்து மயங்க் அகர்வால மிடில் ஆர்டர் ஆட வைக்க கூட நிறைய சான்ஸ் இருக்குது. கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் எப்போவுமே அதிரடி பிளேயர்ஸை நிறைய விலை கொடுத்து வாங்குற டீம் தான். அதிலேயே இந்த வருஷம் காசு வேறு எக்கச்சக்கமாக இருக்குது, எப்படியும் 10 crore மேலே ஏற்றி விடுவாங்க. அப்படி இல்லைனா பஞ்சாபே டேவிட் மாலனை கூட எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படி ஐபிஎல் ஆக்ஷன் வந்துடும், நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவள் தான். இந்த வீடியோவில் நான் சொன்னது வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். எந்த ஐபிஎல் டீமும் நாங்கள் தான் டேவிட் மாலனை எடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ்லாம் பண்ணலை. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் சந்தோஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.